Assalamualaikum, welcome to Unique Style from Chennai. இன்னைக்கு நம்ம கிச்சனில் ஸ்பைசியான பிரெட் ஆம்லெட் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க ஆரம்பிக்கலாம். இதுக்கு ஒரு பவுலில் ரெண்டு முட்டையை உடச்சி சேர்த்துக்கலாம். இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொடிசாக வெட்டி வச்ச வெங்காயம், கொஞ்சோண்டு பொடிசாக வெட்டி வச்ச பச்சை மிளகா, அப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி இலை, ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், உப்பு தேவையான அளவு, அரை டீஸ்பூன் பெப்பர் பவுடர், இதெல்லாம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம ஆம்லேட் கடிக்கிற மாதிரி. இப்போ இதை ஒரு ஹீட்டிங் தவாவில் கொஞ்சம் எண்ணெய் ஆட் பண்ணி நம்ம கலக்கி வச்ச எக் மிக்சரை உள்ளே ஆட் பண்ணிடலாம். இப்போ இதோட ஓரங்களை வந்து நல்லா பரப்பி விட்டுக்கோங்க. இதில் இப்போ ரெண்டு பிரெட் ஸ்லைசஸ் நம்ம வச்சுக்கலாம். ஒரு பக்கம் வெந்ததும் இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுடலாம். இப்போ இன்னொரு சைடில் பிரெட்டு கொஞ்சம் லைட்டாக ரோஸ்ட் ஆனது இந்த பக்கம் திருப்பி. இதில் க்ரீன் சட்னி அப்ளை பண்ண போகிறோம். க்ரீன் சட்னி எப்படி செய்கிறதுன்னு ஏற்கனவே நான் என் சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன், தந்தூரி சிக்கன் ரெசிபியில். அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இதுக்கு மேலே ஒரு சீஸ் ஸ்லைஸ் வந்து பிளேஸ் பண்ணிக்கலாம். இப்போது ஓரங்களை வந்து இந்த மாதிரி வந்து மூடி விட்டுக்கோங்க. இப்போ திருப்பி இந்த பக்கமும் ஒரு வாட்டி க்ளோஸ் பண்ணிடலாம். இதுக்கு மேலே நீங்கள் வேணுன்னா கொஞ்சம் சீஸ் வந்து கிரேட் பண்ணிக்கலாம். இதுக்கு மேலே கொஞ்சம் சில்லி ஃப்ளேக்ஸ் உங்களுக்கு காரமாக வேணும்னா. இப்போ இது ரெண்டாக வெட்டிக்கலாம். ரொம்பவே சிம்பிளாக நம்மளோட பிரெட் ஆம்லெட் வந்து ரெடி ஆகிடுச்சு. ரொம்பவே சீஸியாகவும் ரெடி ஆகிருக்கு. நீங்களும் கண்டிப்பாக இந்த ஈஸியான பிரெட் ஆம்லெட் ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.